பண்ணுவ? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022ல முறையாக ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், சந்தோஷம். அது முஸ்லீமான நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். பெண் விலை பெறும் 999 நம்ம ஒரு பிஆர்ஓ மெசேஜ் அனுப்பியிருந்தார். நான் ஃபஸ்ட் இங்கிலீஷில் படிச்சிட்டேன். பெண் விலை 999 ரொம்ப சீப்பாக இருக்கு. அப்புறம் தான் தமிழில் படிக்கும்போது தான் ஓகே, பெண்ணுக்கு ரெண்டு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ அந்த பெண்ணில் கூட இருக்கு இந்த பெண். அதாங்க சார், எழுதும் பெண் தானே. ஓகே, அந்த பேனாவுக்கு தான் விலை, ஆனால் எழுத்துக்கு விலையே இல்லை. தமிழாக்கள் இருக்காங்க, பேனாவுக்கு தான் 1000 ரூபா, 500 ரூபா, 200 ரூபா. ஆனால் எழுதுகிற புத்த எழுத்துக்கு விலையே இல்லை. இந்த படத்துக்கு விமர்சனம் எழுதும்போது அது மதிப்பு கூடும். நதாரம் அவர்கள் பேசும்போது இந்த படத்தில் சின்ன ஹீரோ நாங்கள், அது மற்றவங்க சொல்லலாம், நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பெரிய ஹீரோ கூட, எல்லா மனைவிமார்களுக்கும் தான் புருஷன்தான் பெரிய ஹீரோ. அதான் தான் இங்கேயும் பெரிய ஹீரோ தான் உங்களுக்கு. ஓகே சார், இதுக்காக நீங்கள் பெரிய ஹீரோ ஆய்வு காட்டணும். நம்ம யாருக்கு சேலஞ்சாக இருக்கோம் இல்லையோ, ஒய்ஃபு சேலஞ்சாக தான் நம்ம முன்னேற முடியும். அதனால் நிலந்து வைரகம் வச்சுங்க. ஆமாம், அடுத்த வருஷம் புத்தாண்டில் பெரிய ஹீரோவாக இருக்கீங்க. அது இந்த படம் பெரிய ஒரு வாய்ப்பு அமையும் நினைக்கிறேன். 999 9க்கு ஒரு ராசி இருக்கும், நம்பர். அந்த நம்பருக்குலாம் ராசி அந்த 9க்கு இருக்கும். எத்தனை 9 கூட்டினாலும் அது 9 இருக்கும். 9 9 18 1 8 9 தான். அது மாதிரி பூமி 27 நாளும் 7 2 9. நீங்கள் எத்தனை 9 சேர்த்தாலும் அது 9 தான் இருக்கும். அது தன்மை மாறாது. இதில் நீங்கள் 3 9 இருக்கு, தன்மை மாறாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசும்போது பெண் வன்கொடுமைக்கு எதிரான படம்னு புரிஞ்சுக்க முடியுது. அதோட இன்றைக்கி நிறைய லேடிஸ், ஆண்களோட லேடிஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க மேடையில். நல்ல ஒரு முடிவெடுத்து தான் வந்துருக்கான்னு நினைக்கிறேன். பாண்டியம்மா, ஆமாம், அந்த விஜய் படத்துலேயே விஜய்க்கே சவாலாக நடித்தாங்க. அவங்க வாழ்த்துக்கள். அதெல்லாம் எங்கே அவங்க வெற்றி அடைகிறாங்கன்னா, என்னைக்கு நம்முடைய சொந்த பெயரை மறந்து மக்கள் ஆடியன்ஸ் கேரக்டர் பெற சொல்கிறாங்களோ அங்கேயே ஒரு ஆர்டிஸ்டுக்கு பெரிய வெற்றி. திருப்பாச்சி அதுக்கப்புறம் 5 வருஷம் இருக்கும். ஒரு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் ஒரு நடிகர் பசுபதி சார், அந்த நிசாப்டியார் ஆதங்கப்பட்டார். நம்ம என்ன ஒன்று பண்ணலையே, வர வாய்ப்பு கிடைத்தோம், ஒன்று பண்ணலையே, திருப்பதி நடிக்க வாய்ப்பு கொடுத்தோம், இவன் கோபமாக சொல்கிறாரு. என்ன சொன்னார்னா, சார் திருப்பாச்சி 5 வருஷத்துக்கு ஆகி போச்சு, நான் இப்போ அவுட்டருக்கு போனாலும் அங்கே உள்ள மக்கள் என்னை பசுமை சொல்ல மாட்டேங்கிறான், தவிர பட்டாசு போடல அப்படிங்கிறான், என் பேரையே வாங்கிடுச்சுக்க சார்ங்கிறது அவருக்கு கோபம். அது மாதிரி இந்த கேரக்டர்னால அது மிகப்பெரிய வெற்றி. இப்போ பாண்டியம்மா அப்படிங்கும்போது அதுதான் உங்களுக்கு வெற்றி. ஆமாம், நீங்கள் பாண்டியம்மா வெற்றி அடைஞ்சிருக்க. ஆனால் வெங்கட் பாஸ் அவருடைய மேடை கிடைக்கும். சூப்பர் வேலையை அம்மா பார்க்க வேண்டியது. சம்பளம் கொடுத்தா பரவாயில்ல, சம்பளம் அவங்க வாங்கிட்டு போடுவாங்க. வந்தால் கொஞ்சம் கொடுத்து எனக்கு நான் ஹேப்பி நியூர்ண்ணா, புத்தாண்டு வாழ்த்துக்கண்ணா. கொஸ்டன் இந்த பெண் வன்கொடுமை அப்படிங்கிறது சொல்லும்போது இதெல்லாம் வெளில நான் நம்ம ஆண்களை தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தா அதுக்கு காரணம் பெண்களாகவே கொஞ்சம் இருக்காங்க. அதை நம்ம வந்து பெண்கள் உணர்ந்துக்கணும், பெற்றோர்கள் உணர்ந்துக்கணும். இந்த கால ஆண்களை பற்றியும் இந்த கால நிகழ்வுகளை பற்றியும் எந்த அளவுக்கு நாடு மோசமாக இருக்குது எங்களை பற்றியும் பெண்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா நான் சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப காலம் ரொம்ப கெட்டு போயிடும். பெரிய படம் என்னென்னா இந்த பெரிய அழிவு இந்த சனியை டிக்டாக்கா சனியா டிக்டாக் என்னோட டிக்டாக் நான் இப்போ தான் அதை பார்த்தேன். என்னோட ரெண்டு பொம்பளைங்க பொம்பளைங்களா நாய்ங்க பஜாரிங்க மாதிரி எல்லாத்தையும் உள்ளே விடணும். ஃபஸ்ட்டு யாரை பற்றி உள்ளே போகிறாங்க இந்த கவர்மெண்ட்டு இதுலத்தையும் ஃபஸ்ட் உள்ள போட்டு நாடு கூப்பிடணும். ஃபஸ்ட்டு அவன் பெண் வன்கொடுமை இவ்வளோ படம் எடுத்துருக்கான் டிக்டாக்ல சைக்கிளை பேசுகிறது ஊரில் சொல்லுவாங்க. 2 பேர் சொல்லுவாங்க பஜாரிம்பாங்க லம்பாடி மையன்னு சொல்கிறாங்க. எல்லா இதுவும் அதில் பொருந்து கொள்ளுது. இதுகளுக்கு ஒரு முடிவு கட்டி இதெல்லாம் தூக்கி உள்ள விட்டால் நாடு ஃபஸ்ட்டு உருப்படும் தோணுது எனக்கு. இதுக்கு அரசு கொஞ்சம் இதுக்கெல்லாம் அரசு கவனம் செலுத்தும். அது வேறு வேலை இல்லை. பொம்பளை இல்லாத நாங்கள் மேலே நாங்கள் வராது சொல்கிறேன். அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கு. நான் ஒன்றுகிட்ட பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போச்சு எப்போ எத்தனை எனக்கு இத்தனை நாள் அது அனுபவிச்சதே பெரிய விஷயம். இது ஆண் ஒன்று வன்கொண்டு சேர்றதா இல்லை இல்லை பெண் வன்கொடுமே தெரியல. அது இதுகளுக்கு ஒரு இதுகளுக்கு பார்த்தா எவ்வளோ இதுக்கு விமர்சிங்கிறாங்க, இதுக்கு கமெண்ட்ஸ் போகிறோங்கிறாங்க. எத்தனை வேலை விட்டு இல்லாமல் இருக்குன்னு தெரியுது. ஆனால் இந்த முதல்ல இதுலத்துக்கு நம்ம முதல்வர் வந்து கவனம் செலுத்தி அவர் பார்த்தாருன்னா அவர் பதவி ராஜினாமிவார். அந்தளவுக்கு கவனமாக இருக்கு இந்த நாட்டில் நம்ம முதல்வராக இருக்கோம்ட்டு. அதனால இந்த முகநூல் பொதுத்தளங்கள்லாம் முதல்ல இதுலேருந்து லேடிஸ் அதில் விளையிடணும். முதல்ல நாட்டை கெடுக்கிறதே அதுதான். அது எப்படின்னா கொடுங்கண்ணே முதல்வருக்கு பேரரசு எச்சரிக்கை கொடுங்க, முதல்வருக்கு பேரரசு கோரிக்கைன்னு கொடுங்க, முதல்வருக்கு பேரரசு சவாலும் போடுங்க, என்னோட போட்டுங்க. ஏதோ போட்டு தானே நம்ம ஏன்னா பெருந்துராட்சி பழனிசாமி சார் ரெடி ஆகிட்டாரு ஒரு கண்டனம் கிடைச்சிருச்சுட்டு. யார் சாமி அவரே இந்த பெற்றோர்கள் பெண் குழந்தையிடம் முதல்ல இந்த செல்ஃபோனை பிடிக்கிறவங்க. இன்னைக்கு கலாச்சார சீரடுக்கு முதல் காரணம் இந்த ஃபோன் தான். அதுதான் இந்த ரகசிய உறவு வாங்கல அதுக்கெல்லாம் வழிவகுக்கிறது இந்த செல்ஃபோன் தான். நிறைய பெற்று பிடிச்சலாக்குறதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன். இதில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து கவனம் செலுத்தினா இந்த வன்கொடுமையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். அதான் நம்ம எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டா தப்பு நடந்து செய்யும். அப்புறம் அந்த செல்ஃபோனில் முதல்ல ஒழிக்க வேண்டியது இந்த ஃபுல் டாக் டைம். இது ஒழிச்சாலே நாட்டுக்கு போட்டோம். நான் சார் ஏழைகளுக்கும் வந்துச்சு சாதாரண ஒரு மீன் விற்கிறோமா பேச்சுட்டு தான் இட போடுது, பூ வைக்கிறோமா வச்சுட்டே இருக்குங்குது. எங்கே அது காது இருக்கிறதுலையோ செல்ஃபோன் இருக்கு. எதுக்கு காரணம் இப்போ அவன் பூக்கார அம்மாவுக்கும் செல்ஃபோன், மீன்கார அம்மாவுக்கும் செல்ஃபோன் அவசியம், எல்லாருக்கும் செல்ஃபோன் அவசியம். நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் வாங்கிக்கலாம் சார், இல்லை 5 நிமிஷம் வைங்க, ஒரு பைசல் லிமிட் வைக்கணும். நம்ம 1 மணி நேரம் பேசினாலும் நமக்கு அமௌண்ட் இல்லை ஃபுல்லாக கட்டி ஆச்சுங்கிற போது அந்த இது பயம் வரமாட்டேங்குது. இந்த ஃபுல் டாக் டைம் தூக்கி விட்டு 1 நிமிஷம் பேசினா 10 நிமிஷம் அப்படின்னால 5 நிமிஷம் பேசுறதுக்கப்புறம் மைண்டு போயிடும். பைசா கழியுமோ கழிக்குமோன்ட்டு அப்போ அதுலேயாவது கொஞ்சம் பேச்சு குறையும். இது காலையில் போச்சு எடுத்து போச்சுன்னா ரோட்டில் நிறையா நான் போய் வாட்ச் பண்ணேன். சாலையில் போகும்போது 10 பேரில் 8 பேர் இப்படியே தான் போகிறாங்க. 2 பேர் தான் பாவம் கொஞ்சம் பொறுக்கூடாதுறானுங்க. இதுக்கு ஏதாவது காரணம் இந்த ஃபுல் டாக் டைம் தான். மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், சில விஷயங்களா அந்த மக்களை நல்வழிப்படுத்தணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய இந்த வீடியோக்கள் யூடியூப்கள் இதில் பார்த்துட்டு தான் நிறைய பெண்கள் சீரழிக்கிறாங்க, நிறைய ஆண்கள் பெண்களை சீரழிக்கிறாங்க. எப்படி செஞ்சால் பெண்கள் தான் ஆபத்து. அவங்க எத்தனை படம் எடுத்தாலும் அவன் திருந்து போதில்லை. அப்புறம் இன்னொன்று சமீப காலமாக நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்து இறைவனுக்கு ஈக்குவல் நினைக்கிறது ஆசிரியர்கள். நம்ம குருவே தெய்வங்கிறோம். இப்போ நாங்களாம் படிக்கிற காலத்தில் அப்பா அம்மா மதிக்கிறோம் இல்லையோ, ஆசிரியர் மதிப்போம். அப்பா அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டு தீப்பாரு, அம்மா திட்டுவாங்க, அதெல்லாம் உதவிட்டு போயிடுவோம். ஆனால் ஆசிரியர் திட்டினாருன்னா அது அது ஊண்டிக்க இருக்கும், ரொம்ப நேரம் அவங்க வலிக்கும். வாத்தியை திட்டாரு அப்படின்ட்டு இப்போ வாத்தியை திட்டுவாங்கிறதுக்குலாம் நம்ம வந்து ஒரு ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கிட்டோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆசிரியருக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்தோம். இந்த பெண் வன்கொடுமையில், இந்த பெண் பலாத்துக்கிறதுல எவன் தப்பு செய்யணும் இல்லையோ, ஆசிரியர் தப்பு செஞ்சால் அவனுக்கு கடுமை தண்ணி கொடுக்கணும். நான் அத்தனை பெற்றோர்களும் ஒரு ஆசிரியர் நம்பி எந்த சந்தேகம், யாரும் சந்தேகப்படலாம். ஆசிரியர் ஒரு ஒரு தாய் சந்தேகப்படுவார், அப்பா அப்படி சந்தேகப்படுவார். அவன் தப்பு பண்ணால் தொலைச்சிருந்தான். அவன் ஆசிரியர் இல்லை, அவன் மனுஷனே இல்லை. மிகப்பெரிய நம்பிக்கை துறை, உலகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை துறை யாருன்னா ஆசிரியர் இருந்து பெண்களை பெண்களை தப்பு பண்ணுறாங்க. வரிசையாக ஒரு செய்தி வருது, அப்புறம் கைது பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டாங்க, முடிஞ்சு வச்சு. செய்தியாகவே போயிட்டுருக்கு. மற்ற பொதுமக்களுக்கும் சரி, இது மாதிரி பெண்கள் மேலே தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் சரி, பயம் வரணும்னா பெண்ணை சீன்ற ஆசிரியனை நடு தெரிஞ்சு தண்ணி கொடுக்கணும். அப்போ தான் மற்ற ஆசிரியர் பயப்படுவாங்க. சமீபத்தில் எத்தனை செய்தி, ஒரு 3 மாதத்தில் அந்த ஆசிரியர் பேரே மறந்து போயிடுது. நம்ம மறந்து போயிடுது யாருன்ட்டு செய்தியை நம்ம கடந்து போயிடும். தண்டனைங்கிறது பயம் வரணும், அந்த தண்டனையை அசம்பளம். அது ஒன்று. அப்புறம் மதம், மதம்ங்கிறது எந்த மாதிரி இருக்கட்டும், யார் நம்பினாலும் அது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஒரு சாமியாக இருக்கட்டும், பாதியாக இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும். அப்போ ஒரு சாமியார் வந்து நம்ம முழு நம்பிக்கையோடு தான் நம்ம மதிக்கிறோம், தெய்வம் நினைக்கிறோம். அப்படி ஒரு இடத்துல எவனா தப்புனாலும் விடக்கூடாது. மதத்துக்கு போயிட்டு அவங்க நம்பிக்கை சொல்லிதான் நடக்குது. எல்லா மதத்துலையும் தான், விட்ட மதம் இல்லை. எத்தனை செய்தி வருது, அதுவும் செய்தியாக கடந்து போகுது. எல்லா விஷயம் செய்தியாகவே கடந்து போய்கிட்டு இருந்தால் பெண் வன்கொடுமை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அப்போ கடுமையான தண்டனை மூலியமா தான் இதெல்லாம் கொடுக்க முடியும். யூடியூப்ல கண்ட சேனல் குப்பைகளாக கொட்டி அதான் ஒரு சில டைட் வைக்கலாம். டைட் வச்சாலே ஒரு பாக்கத்துட்டு மாதிரி டைட் வச்சிருது. இவ்வளவு காரணம் இந்த பொதுத்தளங்களும் நம்ம நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிற இடத்துல நடக்கிற ஆசிரியர்கள், மத குருமார்கள், இவங்களாம் அதை போகும்போது இப்போ சராசரி முடிச்சு அப்படியே இருக்கும். அப்போ அரசாங்கம் இந்த பெண் வன்கொடுமைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தண்டனையை உருவாக்கணும். திரைப்படங்கிறது பொழுதுபோக்கு. மக்கள் வந்தாங்களா ரீச்சாங்களா சந்தோஷமா வெளியே போகணும். பெண்ணை வர பெண்ணாச்சு திரைப்படங்கள்ல எங்கே பொழுது படம் எடுக்கிறாங்க? ஒன்றும் பெண் வன்கொடுமைய மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னு படம் எடுக்கிறோம். ஏன்னா பொழுதுபோக்காக படம் எடுத்த இயக்குனர் பதில் பொறுப்பான இயக்குனராக உருவாக வேண்டியிருக்கு. அதுமாதிரி சில பிற்படுத்துகிற மக்கள் அவங்க வழி சமீபத்தில் பார்த்தா இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்க தவிர பொழுதுபோக்கு சும்மா போனால் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு எந்த படம் இருக்குது? அப்போ இந்த படம் அது இந்த மாதிரி படம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் நம்ம சமூகம் சீரழிஞ்சு போயிருக்கு. அதன் பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி திரைப்படங்கள். அப்போ இதெல்லாம் பொழுதுபோக்காக இருந்த திரைப்படம் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக மொத்தம் எல்லாமே எல்லா படம் விழிப்புணர்வு படமாக வந்துட்டு இருந்தா அப்போ எங்கே பொழுதுபோக்குறது? நம்ம திரைப்படம் திரும்பவும் ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக வந்தால் தான் நாடு நல்லூரில் போயிருக்குன்னு அர்த்தம். அதற்கான இதை இந்த அரசாங்கம் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் தயவு செய்து இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பெண் விசிறி எவன் தண்டனை பண்ணாலும் தண்டனை செஞ்சாலும் உள்ளே போட்டு அதுக்கு பயம் வர மாதிரி தண்டனை கொடுக்குறோம். எத்தனை சம்பவம் பொருளாச்சு என்னாச்சு எல்லாம் செய்தியாக போய் கொடுத்தா என்ன பண்ணுறது? அப்போ அப்போ அடுத்திருக்கோ இப்படி சொல்லி விடுவாங்க அவ்வளோதான் அப்படி தான் வரும். அவனுக்கு என்ன பண்ண அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது அது தெரியும் எனக்கு. ஃபஸ்ட் பப்ளிக் இப்போலாம் எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போகிற வரும்போதெல்லாம் பொறுமையாக வரான். 6 வருஷம் ஜெயிலுக்கு வந்துட்டேன் நான் 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு பெருமையாக போச்சு. நானும் ஜெயிலுக்கு போயிட்டு என்னமோ தியாகி நாட்டுக்காக தியாகம் கொண்டு ஜெயிலுக்கு போன மாதிரி இன்னைக்கு சொல்கிறேன். அப்படி வந்து ஏன்னா எழுப்பி கட்டி குடிச்சுலாம் போச்சு. அரசாங்கம் ஒரு ஒரு தீவிரமாக சட்டங்கள் மூலமாக கட்டி தண்டனை கொடுத்தா தான் இந்த நாடு உருப்படும். பாருங்க ஆடியோஸ் வந்து ஜாலியாக பேச விட்டு விட்டு நம்மளும் எமோஷனல் பேச வேண்டிய ஆகி போயிடுச்சு. அப்படியே மூணு மாற்றிடுவான். இந்த படத்தின் ப்ரொடியூசர் டைரக்டர் வரதராஜ், டைரக்டர் அவரே ப்ரொடியூசர் வாழ்த்துக்கள் சார். முன்னெல்லாம் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் பண்ணுறவந்தா ஒரு 10 படமாவது எடுத்துக்கணும். வெட்டி படம் கொடுத்து சம்பாதிச்சு ஒரு 10 படம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு சொந்த படம் எடுப்பாங்க. அந்த காலம் ஸோ உஷாரான டைரக்டர்கள் கடைசி வரைக்கும் படம் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா ஏகப்படி சிக்கல் இருக்குங்க. எதுக்கு போனாமல் சம்பளத்தோனமாக டைரக்ஷன் கொண்டு வந்த மாதிரி நிம்மதியாக இருந்து போவோம். அதில் உள்ளே போய் ஏமாட்டிக்கானே அது மாதிரி உஷாரான டைரக்டர் தயாரிக்க மாட்டாப்புல ஒன்லி டைரக்ஷன் தான். நல்ல வெற்றியை தொடர்ந்து கொடுத்தாலும் ஓகே நம்ம பண்ணால் பிஸ்னஸ் ஆகிரும், யாரும் பிடிச்சி சம்பாதிக்கிறதுக்கு அதை நம்மளே சம்பாதிச்சிடணும் அப்படின்ட்டு அந்த படம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த காலம். இது சொல்லுவாங்கல்ல வசந்தன்னு கூட சொல்லுவாங்கல்ல, அது அது வசந்த காலம். ஆமாம், இந்த காலத்தில் இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே பிடிச்சி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா போராட்டம் சீக்கிரம் படம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம நம்பி அவன் படம் தர மாட்டேங்கிறான். ப்ரொடியூசர் இல்லை முதல்ல இங்கே, நல்ல ரெகுலர் ப்ரொடியூசர் சரியான ப்ரொடியூசர் சினிமாவையே நேசித்து படம் பண்ண ப்ரொடியூசர்கள் இன்றைக்கி படம் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு படம்னா பாவம் வராது. எத்தனை கம்பெனி ஏவிஎம் அவங்களோட சும்மா தயாரிச்சிட முடியும்? கவிதாலயா பல கம்பெனி இது வரைக்கும்லாம் அப்படியே இப்படி பதுங்கிட்டாங்க. என்னோட பிடிச்சமாக இருக்குன்ட்டு அப்போ ஒரு ஒரு புது இயக்குனருக்கு அப்படியே பிடிச்சி கிடப்பாங்க. வரராஜன் மாதிரி ஆட்கள் ஒரு வழி இல்லை. நம்மளை நிரூபிக்கணும்னா நம்மளே தயார் பண்ணிய சூழ்நிலையில் சினிமா இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் தயாரிப்பாளராகவும் பாவம் அடையணும், ஒரு இயக்குனராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களை நம்பி இந்த டீம் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையணும். நடிகர்கள் ராஜ்குமார் சார், ஆமாம் நீங்கள் அவர் மது எங்கள் எம்எஸ் பாஸ்கரோட ரிலேஷனா இருக்கே, ஓகே. அவர் வந்து என் கம்பெனி ஆர்டிஸ்ட் அவர் எல்லா படத்துலையும் இருப்பார். கதை இருக்கு இல்லையோ எம்எஸ் பாஸ்கர் இருப்பார், ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர், அவ்வளோ ஒத்துழைப்பார். அது மாதிரி நடிகர்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம், ரொம்ப பிடிக்கும் அவர். ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாண்டியமா கதாநாயகி ரொம்ப சைலண்டாக இருக்காங்க, படத்தில் தான் வயலாக இருப்பான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.